21 நூற்றாண்டின் தனித்துவம் மிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அங்கன்வாடி மூலம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகளில் கோழி குஞ்சுகள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல முட்டைகள் அழுகிய நிலையில் தரமற்றவைகளாக இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதனிடம் கேட்கலாம். விஸ்வநாதன், இப்படி ஒரு அலட்சியமான செயலில் ஈடுபட்டது யார், யாரெல்லாம் இதற்கு காரணம்? நிச்சயமாக மணிமாறன், அதாவது கடலாடி அருகே சிறைக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆய்க்கூடு கிராமத்துல வந்து அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருது. இந்த அங்கன்வாடி மையத்துக்கு 5 வயதிற்கு உட்பட்ட 20 குழந்தைகள் வந்து படிச்சுட்டு வர்றாங்க. இப்போ கொரோனா ஊரடங்கு காரணமாக ஒரு கடந்த 6 மாதத்துக்கு மேலாக அங்கன்வாடி மையங்கள்லாம் செயல்படாம இருந்ததுனால அந்த குழந்தைகளுக்கு தேவையான அரிசி, பருப்பு, முட்டை உள்ளிட்ட சத்தான பொருட்கள் அவங்க வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து அரசு உத்தரவு குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வந்து அந்த அங்கன்வாடி அமைப்பாளர்கள் வந்து படிக்கும் குழந்தைகளுக்கு வீடுகளுக்கு சென்று முட்டைகளை விநியோகிச்சிருக்காங்க. அந்த முட்டைகளை வாங்கின பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஆம்லெட்டாக பொறிச்சு கொடுப்பதற்கான முற்பட்ட போது அந்த முட்டைகள்லாம் அழுகி போய் குஞ்சுகள் பொறித்த நிலைமையில இருந்திருக்கு. இதனால அதை அந்த முட்டை பெற்றோர்கள் வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு கேட்ட போது இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. மணிவாரன், வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி. 21 தனித்துவம் மிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ்.